வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 100 நாள் சேலஞ்சில் 17வது நாள் டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்குள்ள டாபிக்ஸ் வந்து இது தான். வாங்க ஒன்றுனா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து தொடரும் தொடர்பு மறிதல், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து யார் சொன்னது அப்படின்னா, ராமலிங்க அடிகளார். இவர் வந்து வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இவர் சொன்னதெல்லாம் பாருங்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசித்திரு தனித்திரு வெளித்திரு, கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும், அரும் பெரும் ஜோதி தனி பெருங்கருணை. ஸோ இது எல்லாமே யார் சொன்னது? ராமலிங்க அடிகளார். இதில் நம்மளுக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அது வந்து நல்லாவே தெரியும். அடுத்து வந்து விவேகானந்தர் நிறைய சொல்லியிருக்காரு, இதில் ரெண்டு மட்டும் தான் எடுத்திருக்கோம். பாருங்கள், விழுமீன் எழுமீன் அயராது உலைமீன், அதுக்கப்புறம் விழு இழு வெற்றி கிட்டும் வரை. ஸோ இந்த மாதிரி இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டக்கூடிய வாக்கியங்களை வந்து விவேகானந்தர் நிறைய வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், இந்த வாக்கியத்தை சொன்னது யாருன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பகுத்தறிவு மூளைக்கு ஆன்மீகம் ஆன்மாவுக்கு, இதை சொன்னது யாருன்னு அப்படின்னா, திருவிக. ஸோ இது வந்து எக்ஸாமில் வந்து கேட்கக்கூடிய குவஸ்டின்ஸ். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த டாபிக் போயிடலாம், சிற்றிலக்கியங்கள். அதில் திருக்குற்றால குறவஞ்சி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து சிற்றிலக்கியங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த நாலுமே இருக்கிற மாதிரி பாடுறது வந்து என்னதுன்னா, ஐம்பெரும் காப்பியங்கள். இதில் ஒன்று ரெண்டு இல்லாமல் அப்படி பாடுறது வந்து சிற்றிலக்கியங்கள். மொத்தம் 96 வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்குது. சிற்றிலக்கியங்களுக்கு இன்னொரு பெயர் என்னதுன்னா பிரபந்தம். பிரபந்தத்தோட மீனிங் நன்கு கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் சிற்றிலக்கிய இலக்கணத்தை கூறக்கூடிய நூல் வந்து பன்னீர் பாட்டியல். ஸோ இதில் சிற்றிலக்கியங்கள் அப்படின்னா 96 வகைகள் இருக்குது. அதில் நம்ம சிலதை பார்க்கலாம். கலம்பகம், பரணி, உலா, அந்தாதி, பல்லு, குறவஞ்சி, இது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா, சிற்றிலக்கியங்களுக்கு கீழே தான் வரும். அதுக்கப்புறம் இதில் குறவஞ்சி பார்த்துடலாம். குறவஞ்சி அப்படின்னா குறிஞ்சி நிலையத்தில் வாழக்கூடிய குறவர்கள். ஸோ அவங்கள பற்றி, அதுக்கப்புறம் குறவஞ்சி அப்படின்னா குறிப்பெண், குறி சொல்லுவாங்கள்ல அவங்களோட இது, அதுக்கப்புறம் அதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் குறவஞ்சி. அதுக்கப்புறம் இதில் வந்து திருக்குற்றால குறவஞ்சியை வந்து எழுதுனது யார் அப்படின்னா, திரிகூட ரசப்ப கவிராயர். நிறையா குறவஞ்சி வகைகள் இருக்குது, அதில் ஒவ்வொருத்தங்களாக தான் பார்க்கலாம். திருக்குற்றால குறவஞ்சி எழுதுனது திரிகூட ரசப்ப கவிராயர். மீனாட்சி குறவஞ்சி எழுதுனது குமர குருபரர். வெத்தலகேம் குறவஞ்சியை எழுதுனது வேதநாயக சாஸ்திரி. கூட்டுறவு குறவஞ்சி எழுதினது துரை சீனிவாசன். வண்ணக்குறவஞ்சி எழுதுனது விஸ்வநாத சாஸ்திரி. ஸோ இது கூட நம்மளுக்கு வந்து ஒன்பாடில் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருக்குற்றால குறவஞ்சி அப்படின்னா, அதில் வந்து குற்றாலத்தில் அதாவது மையமாக வச்சு தான் இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டினும் கலங்கினும் அப்படிங்கிற தொல்காப்பியம் நூற்பாக்களால் இது வந்து எழுதப்பட்டிருக்குது. இசை நயமும் ஓசை நயமும் சேர்ந்து அமைகிறது இந்த திருக்குற்றால குறவஞ்சி. அதுக்கப்புறம் இதில் வந்து தலைவர் யார், கதை தலைவர் யார் அப்படின்னா, குற்றாலநாதர். தலைவி வந்து வசந்தவல்லி தலைவி தான் அந்த இந்த கதையினுடைய தலைவி. அதுக்கப்புறம் இதில் வந்து குற்றால மலையுடைய வளம் அழகு எல்லாத்தையுமே இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கூறுதலும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இது இசைத்தமிழும் இயர்தமிழும் சேர்ந்து அமையப்பட்ட ஒரு நூல் கூட என்னது தான் சொல்கிறாங்க, திருக்குற்றால குறவஞ்சி தான். இது நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது இதில் வரக்கூடிய ரெண்டு வாக்கியங்கள் மட்டும் பார்க்கலாம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். இது எதில் உள்ளதுன்னா குற்றால குறவஞ்சில் உள்ளது. ஓட காண்பது பூங்குணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியோர் உள்ளம். இதுவும் எதில் உள்ளது தான், திருக்குற்றால குறவஞ்சில் உள்ளது தான். இதில் நம்ம ரெண்டாவது வாக்கியம் கூட அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், ஓட காண்பது பூங்குணல் வெள்ளம். ஸோ அது எதில் உள்ளது தான், இந்த திருக்குற்றால குறவஞ்சில் உள்ளது தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்தது வந்து கடித இலக்கியம். இதில் யாரை பற்றி பார்க்க போகிறோம், பேரறிஞர் அண்ணாவை பற்றி பார்க்க போகிறோம். அறிஞர் அண்ணா வந்து 1967 முதலமைச்சராகிறாரு. 1968 காஞ்சி இதழுக்கு கடிதத்தை என்ன செய்கிறாரா, எழுதுகிறாராம். அதுக்கப்புறம் 67 வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் புனித சார்ஜ் கோட்டையை தமிழக அரசினுடைய தலைமை செயலகமாக மாற்றுறாரு. அதுக்கப்புறம் இதில் வந்து 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி அப்படிங்கிற திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அறிஞர் அண்ணா தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இளைஞர்களை வந்து சமூக நலத்தில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சீரணி அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து இவர் உருவாக்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கல்கி அவங்க அண்ணாவை வந்து பாராட்டியிருக்காங்க. எப்படின்னா, தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெருநான்ஷா அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க, அண்ணாவை வந்து சொல்லி கல்கி அவங்க பாராட்டுறாங்க. அதேமாரி திருவள்ளுவர் நமக்கு திருக்குறள் இருக்கும் அப்படிதானே, அப்போ அது அந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அறிஞர் அண்ணா தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த திருக்குறள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும், அண்ணா ஞாபகம் தான் வரணும்.
அடுத்து வந்து டெல்லி சுல்தான்கள். நம்ம ஆல்ரெடி மூணு மரபுகள் பார்த்துருக்கோம். இப்போ நாலாவது மரபு பார்க்கலாம். சையது மரபு. துக்ளக் மரபனுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் யார் வந்து கிசீர் கான் அப்படிங்கிறவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வர்றது முபாரக் ஷா. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சையது மரபை வந்து கொண்டு வராங்க. அவங்க தான் அடித்தளமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் லாகூருடைய ஆளுநர் வந்து பஹ்லுல் லோடி. அவருடைய கூட்டணியில் தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஆட்சி செய்கிறாங்க. அது முபாரக் ஷாக்கு அப்புறம் வர்றது வந்து யாருன்னா அலாவுதீன் ஷா. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் முழு பொறுப்பையும் யார் ஏற்றுக்கிட்டா? பஹ்லுல் லோடி தான் ஏற்றுக்கிட்டாரு. 1457 வந்து சையது மரபு வந்து அப்படியே வந்து முடியுது. இதுக்கப்புறம் வர்றது வந்து லோடி மரபு. இதுதான் சுல்தான்களுடைய கடைசி மரபு. இதில் வந்து ஆரம்பித்தது யாருன்னா பஹ்லுல் லோடி தான் ஆரம்பித்தார். இதுக்கப்புறம் வந்தவர் சிக்கந்தர் லோடி. அவர் வந்து சிக்கந்தர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இவருக்கு வந்து செனா இசைக்கருவி வந்து ரொம்ப வந்து பிடிக்குமா. அதுக்கப்புறம் வந்தவர் யாருன்னா இப்ராஹிம் லோடி. அவர் வந்து அவ்வளோ திறமையாக வந்து ஆட்சி செய்யலை. 1526 பாபர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா போர் புரிகிறார். அதுதான் முதலாம் பானிபட் போர். அந்த போரில் வந்து சுல்தான்கள் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் யார் ஆட்சியை கைப்பற்றுறாங்க அப்படின்னா முகலாய அரசு தான் வந்து ஆட்சியை கைப்பற்று. ஸோ இந்த பானிபட் போரோட நம்மளுக்கு யாரோட ஆட்சி முடியுது? சுல்தான்களுடைய ஆட்சி வந்து முடியுது. அதுக்கப்புறம் வந்து முகலாய அரசு வந்து ஆரம்பிக்குது. ஸோ இவ்வளோ தான் டெல்லி சுல்தான்களை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள டாபிக் வந்து முடிஞ்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.